ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லீமாஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெத்திலி மீனை எப்படி சூப்பராக பஜ்ஜி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்பியாக நல்ல பாட்டிக்கடை பஜ்ஜி மாதிரி, பாண்டிச்சேரி ஸ்டைல் பாட்டிக்கடை பஜ்ஜி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கிறிஸ்பியாக. இன்னொன்று, நெத்திலி மீனில் முள் இல்லாமல் நம்ம செய்ய போகிறோம். அது வந்து குழந்தைங்க வந்து அப்படியே சாப்பிட்லாம் பயம் இல்லாமல். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முள்ளை வந்து நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க, நெத்திலி மீன் வாங்கி பஜ்ஜி போடுறதுக்குன்னே. இன்னொன்று பாருங்கள், இந்த மாதிரி பின்பக்கமாக புல் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா முள் தனியாக ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறேன், கூடவே ஒரு கால் கப் அளவு அரிசி மாவு. இந்த இன்க்ரீடியண்ட்லாம் நான் சொன்ன அளவு போடுங்க, நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சமாக கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக மைதா மாவு சேர்த்துக்கிறேன் நான். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு. இதில் வந்து மிளகு வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுதாங்க இந்த பஜ்ஜி பேட்டரோட வந்து மிக்ஸு. இந்த பஜ்ஜி பேட்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது நேரம் ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸ் வந்து குறையாது. வாசனைக்காக கொஞ்சமாக ஜஸ்ட்டு பெருங்காயம் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக ஜஸ்ட்டு மைதா மாவு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. இது வந்து நல்லா கட்டிமுட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். ஏற்கனவே நெத்திலி மீனை ஜஸ்ட்டு ஒரு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், இல்லைனா பச்சையாக இருக்கும். இந்த மாதிரி மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சதை ஜஸ்ட்டு மாவில் டிப் பண்ணி நீங்கள் போட்டுற வேண்டியதான். சூடாக மாவில் வந்து லைட்டாக இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக கரைச்சிட்டு. இன்னொரு டிப்பு, மாவு வந்து ரொம்ப மொத்த மொத்தையாக போடாமல் கொஞ்சம் ஜஸ்ட்டு லைட்டாக தண்ணியாக கரைச்சிக்கோங்க. அப்போ வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் வச்சு. இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா, ரீஃபைண்ட் ஆயில் செய்கிறதோட நம்ம கடலை எண்ணெயில் பொறிச்சுன்னு வச்சுக்கலாம், டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருந்தது எனக்கு. அவ்வளோதான், இதை சிம்பிளாக வச்சு நல்லா பொறிக்க விடுங்க, சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிக்காதீங்க. சூப்பரான நெத்திலி மீன் பஜ்ஜி நல்லா கிறிஸ்பாக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பயம் இல்லாமல் கொடுக்கலாம், முள் இல்லாமல் சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் மயனஸ் வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக கார்லிக் மயனஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் சேனல் பிடிச்சிருந்தால் லீமாஸ் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்ஸு கமெண்ட்ஸை வச்சு தான் நெக்ஸ்ட் வீடியோ போடலாமா என்னென்னு முடிவு பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டர் தென், டேக் கேர்.